ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஜுரான் ட்ரையாலஜி. ஜுரான் ட்ரையாலஜி, இதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஜோசப் எம் ஜுரான், இவர் ஒன் ஆஃப் த குவாலிட்டி குரூஸ். குவாலிட்டி குரூஸில் பார்த்தியப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜோசப் எம் ஜுரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லியம் எட்வர்ட் டெமிங், வால்டர் ஏஷிவ் காட், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக ஜுரானோட ட்ரையாலஜி, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இந்த நம்ம ஜுரானோட ட்ரையாலஜியை வந்து எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து க்ரோத் ஆகும். இது ஒன் ஆஃப் த டிக்யூஎம் கான்செப்ட் தான். இப்போது அதாவது இந்த ஜுரான் ட்ரையாலஜி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது என்ன, அதாவது 3Q அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன 3Q? இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் குவாலிட்டி பிளானிங். ஃபஸ்ட்டு ட்ரையாலஜி என்ன அப்படின்னா குவாலிட்டி பிளானிங். செகண்ட் ஒன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். தேர்ட் ஒன் என்ன, குவாலிட்டி கண்ட்ரோல். இதாங்க அந்த ஜுரான் ட்ரையாலஜி. இதை நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். ப்ளஸ் நியூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு கிராஃப் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவேன், உங்களுக்குமே அது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து கியூபி, இந்த இடத்த பார்த்தீங்க அப்போனா கியூஐ, இந்த இடத்த வந்து கியூசி, குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ இந்த குவாலிட்டி பிளானிங் இருக்குது பார்த்தீங்களா, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் உருவாக்கக்கூடிய ப்ராடக்டை குவாலிட்டியாக உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாண்டர்ட். அது என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். குவாலிட்டி பிளானிங், அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷனை எப்படி குவாலிட்டியாக பண்ணுறது, அதுக்கான பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மெயின்டைன் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது அதில் ப்ராசஸில் வரக்கூடிய வேரியேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெக்டை வந்து குறைக்கிற மாதிரி, அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துப்போமே, இந்த மாதிரி கிராஃப் இருக்குது, இப்போ இப்படி போயிட்டுருக்கு, இப்போ திடீர்னு வந்து இங்கே கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்த வேரியேஷன் இங்கே டவுன் ஆகுது, இந்த வேரியேஷன் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இம்ப்ரூவ் பண்ணால் இந்த ப்ராசஸில் வரக்கூடிய வேரியேஷனை நம்ம எந்தளவு நம்ம தடுக்கிறோமோ அந்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நம்மளால் கொடுக்க முடியும். ஃபைனலாக பார்த்தோன்னா குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் தான் இருக்கும். எப்போதுமே நம்மளே மீறி ஒரு தப்பான ஒரு ப்ராடக்ட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, கஸ்டமருக்கு போகக்கூடாது. அப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொக்கைக்கு க்ரியேட் பண்ணி வைக்கலாம், அல்லது ரியாக்ஷன் பிளானு, அது ரூட் காஸு, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் எப்படி இமீடியட்டாக எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணி வைக்கலாம். அப்படி டெவலப் பண்ணி வைக்கிறதுனால குவாலிட்டி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்போது ஒரு ஹை குவாலிட்டியும் வேணாம், லோ குவாலிட்டியும் வேணாம், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும். அப்போ அது ரொம்ப முக்கியம், குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த இடத்துல குவாலிட்டி பிளானிங், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ உங்கள் ப்ராசஸ் வந்து இப்படி போயிட்டே இருக்குது, திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும், இப்படி போகவே கூடாது. அது எப்படி போகணும் அப்படின்னா ஸ்மூத்தாக போகணும். ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாகவும் இருக்காது, ஒரே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ப்ராசஸ் இஸ் நாட் கேப்பபிள். ஏன்னா நம்மளால் வந்து அக்யூரசி எதையுமே பண்ணவும் முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, வி கான்ட் ப்ரொடியூஸ் அக்யூரசி ப்ராடக்ட். அப்போது சின்ன சின்ன வேரியேஷன் வரும், அது எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிமிட், இப்போ இது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட் சொல்லுவோமா, இது வந்து லோவர் கண்ட்ரோல் லிமிட் சொல்லுவோம், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஓகே அக்செப்டபிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜுரான் ட்ரையாலஜி உங்கள் ஒர்க் பிளேஸில் வந்து எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதில் ஜுரான் ட்ரையாலஜியில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கியூபி, கியூபியில் குவாலிட்டி பிளானிங். நீங்கள் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குவாலிட்டியை வந்து 100% அச்சீவ் பண்ணுற அளவில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். டிஃபைட்டை குறைக்கிற மாதிரி, வேரியேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அதாவது மிஸ்டேக் வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது நம்மளை மீறி ஒரு தப்பான ஒரு ப்ராடக்டை அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, அந்த ஒரு கண்ட்ரோலை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த ஒரு கண்ட்ரோல்னால் இதெல்லாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்னு வச்சுக்கலாம். இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது எதனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுருக்கோம். எப்படி தெரியும், நம்ம ப்ராப்பராக ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னப்ப நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மூணு கான்செப்டையுமே உங்களோட ஒர்க் பிளேஸை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா, ஜுரான், ஜோசப் எம் ஜுரான். இவர் தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி குரூஸ்னால் இவருமே ஒரு ஆள். இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, குவாலிட்டி அப்படின்னா சர்டிஃபை ஃபிட் ஃபார் யூஸ். நம்ம ஒரு பொருளை வந்து எதுக்காக உருவாக்குறோமோ அதுக்காக அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதான் வந்து பர்ஃபெக்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரியலி வெரி குட் கான்செப்ட் இது. இன்றைக்கி வந்து இந்த கான்செப்டை லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்த அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம். பை.